வெல்கம் டு தி ஷோ. இந்த வாரம் ரிலீஸ் ஆக போற படத்துடைய சென்சார் சர்டிபிகேட் டீடைல்ஸ், அந்த படத்துடைய டோட்டல் லென்த், அந்த படத்துல என்னென்ன சீன்ஸ்லாம் கட்ஸ் கொடுத்தாங்கன்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது மொத்தம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆக போது இந்த வாரம். ஒன்று விஷால் நடிச்சு வந்திருக்க ஆக்ஷன், இன்னொரு படம் விஜய் சேதுபதி நடிச்சு வந்திருக்க சங்கத்தமிழன். இந்த ரெண்டு படமே பிக் பட்ஜெட் படம், மிகப்பெரிய பொருட்செலவில் வழக்கமாக இருக்கிற இவங்களுடைய மார்க்கெட்டை விட அதிக செலவு பண்ணி இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதனால் இந்த படம் ஹிட் ஆகலைன்னா மிகப்பெரிய நஷ்டத்தை இந்த படத்தை எடுத்த ப்ரொடியூசருக்கு ஏற்படுத்தும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. விஷால் நடிச்சு வந்திருக்க ஆக்ஷன் படத்தை சுந்தர் சி டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் போன வருஷம் எடுத்த வந்தா ராஜாவாதா வருவோம் படம் அட்டர் ஃப்ளாப்பு. ஆக்ஷன் படத்தை அதை விட பெரிய பட்ஜெட்டாக எடுத்து வச்சிருக்காரு. விஷாலுக்கு இப்போ சுத்தமாக மார்க்கெட்டே இல்லை. எந்த தியேட்டர்லையும் ஓப்பனிங் இல்லாத இந்த ஹீரோவை வச்சுக்கிட்டு ரொம்ப தைரியமாக இவ்வளோ செலவு பண்ணி படம் எடுத்திருக்காங்க. ஆக்ஷன் படம் யூஏ சர்டிஃபிகேட் படம். இந்த படம் சென்சார் ஆன டேட் 6/11/2019, 6ஆம் தேதி நவம்பர் மாதம் 2019 இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட டியூரேஷன் 158 minutes.10 seconds. ஓவராலாக இந்த படத்தோட லென்த் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 38 நிமிடம் 10 நொடிகள். இந்த படத்துக்கு சென்சார் டீம் மொத்தம் 7 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்ப்பாங்க. கட் நம்பர் 1, ரிமூவ் த கேமல் ஷார்ட்ஸ் இன் த சாங் சீக்வன்ஸ். க்ரூனிட்டிக்காக அந்த ஒட்டக ஷார்ட்ஸை தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 2, ட்ரிம் த விஷுவல்ஸ் ஆஃப் ராம் கி ஹேங்கிங் இன் இஸ் ரூம். வயலன்ஸ்க்காக ஒரு தூக்கு போடுற சீனை தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 3, சாங் 3ல ரீப்ளேஸ்ட் அண்ட் டிஃபோகஸ் த கிளீவேஜ் ஷார்ட்ஸ். பிகினி போட்ட ஷார்ட்ஸை 3 ஷார்ட்ஸ் மட்டும் அலோவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ளூ ட்ரெஸ், விஷுவல் ஆஃப் சைட் பிரஸ்ட் ஆஃப் கைரா ட்வைஸ், 2 தடவை இன் பிளாக் ட்ரெஸ் வைல் பெண்டிங் வைல் கைரா சிட்டிங் இன் ஏ போட். வல்காரிட்டிக்காக 3 முக்கியமான ஷார்ட்ஸ் இந்த படத்துல தூக்கியிருக்காங்க. அந்த கைரா கேரக்டர் யாருன்னா தமன்னா. தமன்னா ப்ளூ ட்ரெஸ்லயும் பிளாக் ட்ரெஸ்லயும் சுந்தர் சி பயங்கர சாட்டிங் பண்ணிருக்காங்க போல. அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் தூக்கிட்டாங்க. கட் நம்பர் 4, தி க்ளீவேஜ் விஷுவல்ஸ் ஆஃப் கைரா இன் ஷார்ட் நம்பர் 428-432 டு பீ டிஃபோகஸ் பல்காரிட்டிக்காக அதையும் தூக்கிட்டாங்க. கட் நம்பர் 5, தி ஃபாலோயிங் ஷார்ட்ஸ் ஆர் ட்ரிம்ட் இன் பிட்வீன் தி ஷார்ட் நம்பர் 66-115, ஸ்டாம்பிங் ஆஃப் மீரா, ஹேங்கிங் ஆஃப் ராம்கி, ஹேங்கிங் ஆஃப் கைரா, வயலன்ஸ்க்காக இதையும் தூக்க சொல்லிருக்காங்க. கட் நம்பர் 6, மியூட் தி வேர்ட்ஸ் ஏமாத்திருவாங்க பெரிய மனுஷனுங்க, டிஃபமேஷனுக்காக அதையும் தூக்க சொல்லியிருக்காங்க. கட் நம்பர் 7, ரிமூவ் த விஷுவல்ஸ் ஆஃப் பர்வேஷ் முஷ்ரஃப் வைல் ஷோவிங் த நியூஸ் கிளிப், டிஃபமேஷனுக்காக அதையும் தூக்க சொல்லியிருக்காங்க. மொத்தமாக இந்த மாதிரி அழகான ஷார்ட்ஸ்லாம் கட் பண்ணி 1 minute 10 seconds தூக்கியிருக்காங்க. அதுக்கு பதில் ஒரு 35 seconds வேற எதையோ போட்டு மேட்ச் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் கட் கொடுத்து இந்த படத்துடைய லென்த் எவ்வளோ வந்திருக்குன்னா 158 minutes.10 seconds. பார்ப்போம் இவ்வளோ பெரிய பட்ஜெட்க்கு இந்த படம் நல்லா ஓடுதா தாங்குதான்ட்டு. தொடர்ந்து ஃப்ளாப் கொடுத்துட்டு வர விஷால் ஜெயிக்கிறாரா, இல்ல எப்பவுமே தரமா ஹிட் கொடுத்துட்டு வர விஜய் சேதுபதி இந்த ரேஸ்ல ஜெயிக்கிறாரான்ட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ரெண்டு படத்துல எந்த படம் ஜெயிக்குது, எது வசூல வாரி குவிக்குது, எது மக்கள் மனசுல இடம் பிடிச்சதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். டேய் கிளம்பா, கொஞ்சம் டீ குடுறா. நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யாரு முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்ரி. என்ன விடு, பாம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? சின்ன பாம், பொறி உண்ட சைஸ்ல அப்படின்னு சுண்டி விட்ட ஒரு போலீஸ் ஸ்டேஷன் 4 PC ஸ்பாட் அவுட். தலைவரோட பார்வைக்கு என்ன அர்த்தம் தெரியுதா? முட்டை போட சொல்றாரு, மரியாதையா முட்டை போட்டு போ. முட்டை பெருசா இல்ல உன் மூச்சு பெருசான்னு நீயே தீர்மானம் பண்ணிக்க.